மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு அன்யூஷுவலான வீக் டேஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெண்டு நாள் ப்ளாக் மாதிரி எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது கூடவே என்னுடைய ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ரொட்டீன் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்புகிறேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ளாக்குள்ளே போயிடலாம். ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஈவினிங்லேருந்து தான். டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 5-6 ஆயிடுச்சு. எப்போயுமே அதுக்குள்ளே நாங்கள் மந்த்லி க்ராசரிஸ் வாங்கிடுவோம். என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ வீக்கெண்டில் வாங்கினா ரொம்ப நாள் இருக்குது. பசங்களுக்குமே சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளே போனால் என்ன அப்படின்ட்டு நான் ஒரு போல்டாக டெசிஷன் எடுத்தேன். எனக்கு பயமெல்லாம் கிடையாது. பட் மெயின் ரோட்டுக்கு பசங்களை கூட்டுகிட்டு போய் ஒரு க்ராசரி வாங்குற அளவுக்கு ஒரு 15-20 minutes நம்மளால் பசங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியுதான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன். ஹஸ்பண்ட்டை சொன்னேன், சரி ஓகே நீ போயிட்டு வா, சேஃபாக போயிடுவோம்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ திங்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் தான் சில திங்ஸ் வேறு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வாங்கிட்டேன். ஓரளவுக்கு அல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். நாங்கள் எப்பயுமே மந்த் ஸ்டார்ட் ஆனாலுமே இந்தெந்த செலவுக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத தனியாக நாங்கள் வந்து பிரித்து வச்சுக்கிறோம். ஸோ க்ராசரினா இந்த அளவுக்கு, நான் வந்து வீக்லி வந்து சந்தைக்கு போகிறேன் பார்த்தீங்களா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்குனா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். மேக்ஸிமம் அதுக்குள்ளே எங்களுடைய செலவை வந்து வைண்டப் பண்ண தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ ப்ரெட் வந்து ரொம்ப நல்லாச்சு சாப்பிட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே வந்து பப்பீஸ் ப்ரெட் கிடைக்கும். பப்பீஸுங்கிற ஒரு பேக்கரி கம் ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம். ஸோ அங்கே வந்து சூப்பராக இருக்கும் ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ப்ரெட் மட்டும்தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு சில திங்ஸ் வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தால் வந்து மந்தோட எண்டு வரதுக்கு முன்னாடியே காலியாக போயிரு எல்லா பருப்பு வகைகள் எல்லாமே. பட் இந்த தடவை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் நான் பேக்கிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்தளவுக்கு ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அது நிறைய பிளாக்ஸில் நான் கூட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட 2-3 பிளாக்ஸில் ஹெல்த்தியாக போய்கிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ இந்த தடவை புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வரகரிசியும் கீழ்வரகு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போயுமே 1/2 கிலோ வரகரிசி 1/2 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவேன். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரகரிசியும் கேழ்வரகும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மந்த்துக்காக. ஸோ வரகரிசியில் வந்து இப்போ என்ன நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் இனிமேல் வரகரிசியில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரகரிசியிலே தான் செய்கிறது. ஷாரிஃப் ரொம்ப நாளாக பாப்கார்ன் சிக்கன் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த சண்டே. ஒரு சிலர் வந்து நீங்கள் காஃபி என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து நெஸ்கஃபே சன்ரைஸ் சில்வர் பேக் தான் யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி ஷாப் டீ கடைலாம் நம்ம ஊரில் இருக்கும்னா அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இதை தான் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்க பயங்கரமான காஃபி லவர். நாங்கள் சென்னையில் இருக்கிறப்பருந்து இந்த ப்ராண்ட் தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் நான் வந்து கபோர்டில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பிரித்து கொட்டணுமோ அதெல்லாம் கையோடய கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த அவள் கேழ்வரகு அதுக்கப்புறம் வரகரிசி எல்லாமே தனித்தனியாக கண்டெய்னர்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வச்சிருவேன். ஏதாச்சும் ஒரு ரெசிபி செய்யலான்றப்ப தேட வேண்டியதாக இருக்கும். அதனால் கையோட டைம் ஆயிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கடத்தே டைனிங் ஹால் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த க்ராசரிஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே அங்கே தான் நான் வச்சுருக்கேன். கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைனிங் ஹால் தான் நாங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இது வந்து இன்னும் நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலை. எந்தெந்த ஆர்கனைசர் தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சு சும்மா ரேண்டமாக அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீக்கெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஒருவேளை நான் ப்ளாக் எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் கிச்சன் சின்னதோ பெருசோ, ஓப்பன் கிச்சனோ மாடுலர் கிச்சனோ, சின்ன சின்ன ஆர்கனைசர் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுறப்ப தான் அந்த இடம் பார்க்க ஒரு ஃபுல்ஃபில்லாக அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வழக்கம் போல் நைட் டின்னர் வேலைக்கு வந்தாச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாரிஃப் ரொம்ப லேட் நைட் தூங்க போகிறான். ஸோ அந்த ஹேபிட்டை மாற்றணுங்கிறதுக்காக இப்போலாம் சீக்கிரமாக டின்னர் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன தான் நான் சீக்கிரமாக டின்னர் சமைச்சாலும் உட்காந்து மகின் கூட விளாண்டுக்கிட்டே டைம் வந்து ரொம்ப லேட் ஆக்கிடுறான். இன்னொரு ஒரு ஹேபிட்டும் இங்கே வந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்பப்போல்லாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறோன்னா அப்பப்போ உடனே கையோடு மடித்து வச்சிடணும். நைட் லேட் ஆகிட்டாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே மொத்தம் சேர்றது பார்க்க வீடே கிளம்ஸியாக இருக்குது. அதை மடிக்கிறதுக்கு சோம்பேத்தனமாக இருக்குது. ஸோ அதனால் நான் அப்பப்போ வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸை அன்றைக்கி நைட்டே நான் மடித்து வச்சிடுறேன். அதே மாதிரி ட்ரெஸ் மடிக்கிறப்ப என் ஹஸ்பண்ட் ஒரு சூப்பரான ஹேபிட் இருக்குது. அதே ஹேபிட் தான் நானும் ஃபாலோ பண்ணுறது. நான் எப்போயுமே அப்படி அப்படியே கை கிடைக்கிற ட்ரெஸ்ஸை மொத்தமாக மடித்து வச்சுட்டு கடைசியில் தான் பிரிப்பேன். பட் அவங்க வந்து மடிக்கிறப்பே குட்டீஸ் ட்ரெஸ் ரெண்டு பேரது ஒரு தனித்தனியாக, என்னோடது தனியாக அவங்களோட தனியாக பிரிப்பாங்க. ஸோ இப்போலாம் நான் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் ட்ரெஸ் மடிக்க. அதுக்கப்புறமா சாப்பிட்ற பார்த்து அழைச்சிக்கலாமேன்ட்டு கரெக்டாக ஒரு 8:00 கிட்டலாம் வந்து பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஊற்றிக்கிட்டோம். 8:30 கிட்ட வந்து நாங்கள் டின்னர் எடுத்துக்கிட்டோம்.
சில நாளாக வந்து பார்த்திங்கன்னா நைட் சமைக்கவே ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. அந்த மாதிரி டயத்துக்குள்ள நம்மளுக்கு கை கொடுக்குறது இந்த தோசையும் தேங்காய் சட்னியும் தான். மார்னிங் வச்சு குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு தேங்காய் சட்னி வச்சு நான் டின்னரை வந்து முடிச்சுட்டேன். மகீனுக்கு மட்டும் ஊத்தாப்பம் மாதிரி போட்டுட்டு எங்கள் எல்லாருக்குமே நார்மலான தோசை தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ டின்னரில் முடித்ததுக்கப்புறமா கவுண்டர்டாப் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் வழக்கம் போல் தேய்ச்சி வச்சுட்டேன். எவ்வளோ லேட்டானாலும் சரி, நான் கண்டிப்பாக பாத்திரத்தை தேய்ச்சிட்டு கிச்சன் கவுண்டர்டாப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் எடுத்த வ்ளாக் தான். வியாழக்கிழமை காலையில் கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுமே எல்லா விண்டோஸுமே ஓப்பன் பண்ணிவிட்டு கொள்ளையில் போய் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சிட்டு வரேன். எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை பறிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா டைனிங் ஹாலில் தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரே இதாக தான் நான் கிச்சனுக்குள்ளே போவேன். சும்மா சும்மா வந்து ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஒன்றுனா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு பவுலோ அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு வந்து எல்லா திங்ஸுமே மொத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே மறுபடியும் வருது. பழைய வீட்டில் பால் ஊத்தின அதே அக்கா தான் எனக்கு இங்கேயே வந்து பால் கொடுக்குறாங்க. பா ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால நைட்டு மொத்தமாகவே கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதியை வந்து நான் காய்ச்சி எடுத்துக்கிடுவேன். ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட் எடுத்தனமே பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிடுவேன். ஸோ தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, அதாவது முட்டை போட்ட காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, ஸோ அது வைக்கிறதுக்காக புளியும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரைஸ் ஊற வச்சுட்டு. போன வ்ளாக் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் போட்டிருந்தேன், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. இன்னும் கிச்சன் கூட ஃபுல்லாக நான் செட் பண்ணலங்க. அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து தேர்ஸ்டே மார்னிங் நல்லா சூப்பரான மசாலா டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் தேவையான தண்ணி வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டேன். நான் எப்போயுமே டிகாஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டீ போடுவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வ்ளாகில் வந்து எப்படிக்கா முட்டை பர்ஃபெக்டாக குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ தேவையான முட்டையை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. முட்டை கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 3 விசில் விட்டிங்கன்னா முட்டை பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும், ஒரு சின்ன கிராக் கூட இருக்காது. நான் வந்து எப்படி மசாலா டீ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பாலுக்கு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிடுவேன். ஸோ அது கூட ஒரு இலக்காக கொஞ்சமாக இஞ்சி ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கிடுவேன். சிலர் வந்து கிராம்பு சேர்ப்பாங்க, எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால கிராம்பு ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு டீ பவுடர், நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடரும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து டிகாஷன் வந்து பாதியை வற்றி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து அதையுமே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிரும். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். மார்னிங் டீ குடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேபிட் தாங்க. யாருக்கெல்லாம் மார்னிங் டீ குடிக்கக்கூடிய ஹேபிட் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து மார்னிங் காஃபி எடுத்துக்கிறத விட டீ குடிக்கிறது தான் இப்போல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக லன்ச் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு ரெடி பண்ணிவிட்டு சுண்டக்காய் வத்தல் போட்டு புளிக்குழம்பு பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு முட்டை போட்ட காரக்குழம்பு பண்ணி. ஸோ அதனால் மெனுவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கத்திரிக்காயுமே நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு முட்டை போட்ட காரக்குழம்பு பண்ணிடலாம் டிசைட் பண்ணிவிட்டேன். ஸோ 3 பர்னருமே பிஸியாக இருக்கனால என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வேக வச்சு வச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போலாம் கரெக்டாக இந்தந்த டைமிங்க்கு இது ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு மைண்டில் சின்னதாக பிளான் போட்டுட்டு தான் சமைக்கிறதுக்கே என்ட்ரு ஆகிறது. கரெக்டாக 7:30 7:40 நான் வந்து பானையில் வந்து அரிசியை போட்டு விட்ருவேன். அப்போ தான் அது வெந்து வரப்போ ஒரு 8:10 8:15 கிட்ட ஆயிரும். பாருங்கள் முட்டை வந்து எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு, சுத்தமாக கிராக்ஸும் இருக்காது, நல்ல சாஃப்டாகவே உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்புக்கு தாளிக்கலாமேன்னு மண்பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது கடுகு இல்லைன்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கபோர்டில் வந்து கடுகு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி தான் தாளிக்கணும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ சமையல் பண்ணுறப்ப நடக்கதா செய்ய, என்ன தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்தாலுமே கூட. ஸோ எனக்கு என் மைண்ட்கில் இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன தோணும், இதை கூட நீ பார்க்காம என்ன செஞ்சதே நீ பார்க்காம விட்டு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன். ஏன்னா நான் முன்னாடி ஏதாச்சும் சமையல் பண்ணுறப்ப கடுகு தாளிக்கிறப்ப ஐயோ காலியாக போது ரீஃபில் பண்ணிடணும்னு நினச்சி வச்சுருப்போம், பட் அப்படியே மறந்துடுவோம். ஸோ டக்குன்னு அவசரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மெஸ்ஸியான விஷயங்கள் நடக்கிறப்ப ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். ஸோ புளிக்குழம்புக்கு ஃபைனலாக தாளிச்சு விட்டாச்சு. புளிக்குழம்புன்னு சொல்லக்கூடாது, காரக்குழம்பு, முட்டை போட்ட காரக்குழம்புக்கும் தாளிச்சு விட்டாச்சு. குழம்பு வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வேக வச்ச முட்டையை போட்டுட்டு இறக்கிட்டால் போதும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காரக்குழம்புலாம் வைக்கிறப்ப முட்டையை வந்து மஞ்சள் தூள் லைட்டாக மிளகு தூள் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ முட்டை பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக.
முட்டை செய்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிட்டால் போதும். இந்த மாதிரி முட்டை போட்ட காரக்குழம்பு வந்து யார் வீட்டிலலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அம்மா அடிக்கடி செய்வாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ. அந்த மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வந்துட்டு தான் நான் காரக்குழம்பு வந்து செஞ்சேன். சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதத்தை வடிச்சு விட்டுறணும். அந்த டைமிங் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறதுனால சாதம் வந்து ஆன் டைமுக்கு ரெடி ஆகிரும். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தயிர் தான் அதிகமாக எடுத்துக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ரசம் சாப்பிட சுத்தமாகவே பிடிக்கல. பட் டாக்டர் வந்து எனக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சைனஸ் இருக்கனால தயிரும் ரசமும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஷாரிஃப்க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குல்ஹோம் கிச்சனில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ வெனஸ்டேலேருந்து அதில் வந்து குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே வரும். நான் அந்தந்த டிஷ் செஞ்சு முடிச்சிட்டேன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுவேன். ஸோ குழம்பு ரெடியானே குழம்பு வந்து பேக் பண்ணிவிட்டு தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். அவங்களுடைய லஞ்ச் பேக்லேயே நான் எடுத்து வச்சுருவேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். ஒரு 10 minutes மட்டும் நம்ம சிம்மர்லேயே வச்சுட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க, மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து நான் இத்தனை வருஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணல, அன்றைக்கி தான் இட்லி வந்து செம்ம சூப்பராக வந்திருந்துச்சு. எனக்கு இட்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப விரும்பி வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டோம். மார்னிங் 8:10 8:30 கிச்சனே ரணகலமாக தான் இருக்கும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் ஃபைனலாக வந்து பருப்பு தாளிக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சமாக ஒரு 2 or 3 கரண்டி அளவுக்கு பருப்பு கொடுத்து விட்டோம்னா கொஞ்சமாக அவங்க பிசைஞ்சு சாப்பிட்டுக்குருவாங்க. இதிலே நெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த சம்மருக்கு வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து வயிறு வலி இதெல்லாம் வராது. அதே மாதிரி சாண்ட்விச் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சாண்ட்விச் ரெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு இந்த பக்கம் கத்திரிக்காய் ரோல் பண்ணிக்கிட்டு பாதி வெஜிடபிள்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் சாண்ட்விச்சுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் சாண்ட்விச் ரெடி பண்ணுறப்ப இந்த கிரில் பேன் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னி டிக்கா சிக்கன் டிக்கா செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து சாண்ட்விச் ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலான நம்ம தோசை தவா இருக்கும் பாருங்கள், இரும்பு தவோ இல்லை நான்ஸ்டிக் தவோ, அதில் தான் நான் வந்து சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணுவேன். அதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பாகவும் கிடைக்கும். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அட் அ டைம் 2 sandwich டோஸ்ட் பண்ணி எடுக்கணும், அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் இந்த கிரில் பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். தோசை தவா நான்ஸ்டிக் வந்து எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. ஸோ அதனால் இதிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக 8:40 எல்லாம் பேக் பண்ணி அவங்களை அனுப்பிச்சாச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலாமேனு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கேன். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய வீட்டில் இருக்கிறப்ப ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணது கிட்டத்தட்ட 10 to 15 days ஆகுது. ஃப்ரிட்ஜை தொட்டே ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் க்ளீனிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் காலன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி விட்டலான் தான் பிளான் பண்ணேன். பட் தொடக்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சரி ஓகே, வழக்கம் போல் நம்ம கழுவியே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நீட்டாக ஒவ்வொரு கிளாஸ் ரக்கமே எடுத்துட்டு கழுவிட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து எந்த இடத்துல எப்படி மாட்டணுன்ற ஞாபகம் எல்லாம் போயிடும். ஸோ அதனால் ஒன்றா எடுத்து கழுவிட்டு திருப்பி நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜோட டோர் இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காகவே ஆகாது. ஏன்னா அதில் ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜோட மெயின் இந்த 3 racks தான் ரொம்ப அழுக்காகும். ஸோ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த ராக்கையுமே நல்லா கழுவி காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு மேலே ஷீட்டெல்லாம் விரிச்சிட்டு எல்லா திங்ஸுமே திருப்பி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு திருப்தியாகவும் இருந்துச்சுங்க. வியாழக்கிழமை இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 10 days நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரிட்ஜோட மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி எம்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில திங்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சென்னை அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய திங்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம். அதில் ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு கட்டி வச்சுருந்தோம். சும்மா தானே இருக்குது, அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயாச்சும் இருக்கட்டுமேன்ட்டு அதையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மன்சூர் பிரவி அப்படிங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட். ஸோ அதையுமே ஃப்ரிட்ஜ் மேலே வச்சாச்சு. ஃபைனலாக ஃப்ரிட்ஜோட டோரையுமே நீட்டாக நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ சந்தைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அளவாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஷாரிஃப்க்கும் மஹீனுக்கும் ஆரஞ்சுனால் ரொம்ப பிடிக்கும். ஷாரிஃப் ஆரஞ்சு வந்து அப்படியே தோல் உரிச்சிட்டு சாப்பிடும், மஹீன் வந்து ஆரஞ்சு ஜூஸாக கேட்பான். ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ப்ளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ் பார்க்கணும் மறக்காமல் மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.